இங்கிலாந்து உட்பட மேற்கத்திய நாடுகளில் உள்ள நேயர்களின் இக்கட்டான கேள்விகளுக்கு அப்பட்டமான ஆன்மீக விளக்கங்கள் கொடுத்து வெளிநாட்டு மக்களாலும் பத்திரிகைகளாலும் பாராட்டு பெற்றதோடு ஜோதிடம் ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம், மகாத்மா காந்தி, சாதனை சிகரம் உட்பட மேதகு ஆளுநர் அவர்களால் ஆன்மீகச் செம்மல் என்ற விருதுகளும் பாராட்டுகளும் பெற்ற சர்வமத ஜோதிட மகரிஷி எஸ்ஆர்ஜே ராஜயோகம் லயன் டாக்டர் கே ராம் பிஹெச்டி அவர்கள், கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம். வணக்கம் நேர்களே, இது உங்கள் அபிமான ராஜயோகம் நிகழ்ச்சி. அன்பு நேர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பொதுவா ஜோதிடம் குறித்த கேள்விகளுக்கு நம்ம ஜோதிடர்கள் பதில் சொல்வாங்க. ஆனா அந்த பதிலையும் விளக்கமாக்கி ஜோதிடத்தை தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கும் சர்வமத ஜோதிட மகரிஷி எஸ் ஆர் ஜே ராஜயோகம் லயன் டாக்டர் கே ராம் அவர்களை நேரில் சந்திப்போமா? வணக்கம் சார். ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக. சார், தனுச ராசியின் சிறப்பு பலன்களை எங்களுக்காக விவரிச்சு சொல்லுங்க சார். தனுச ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு, அதாவது யதார்த்தமான இந்த மனித வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா, ஏருக்கு மாறாக நிறைய பேர் இருந்தால் கூட, ஏட்டிக்கு போட்டியாக நிறைய பேர் செயல்பட்டால் கூட, கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு வச்சு உறுதியான வகையில் அமைதியான வகையில் அற்புதமான முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். தனுசு ராசியை சேர்ந்த நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாகவே உங்களுடைய ராசி அதிபதி வந்து குரு பகவானாக இருக்கிறதுனால, குரு பகவான் சாஸ்திர ரீதியாக தன காரகனாகவும் புத்தர காரகனாகவும் இருக்கிறதுனால, அதே குரு பகவான் இருக்கிற சாஸ்திரத்தில் வந்து, அதாவது இருக்கிற 9 கிரகங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சுப கிரகமாகவும் அணு கிரகமாகவும் இருக்கிறதுனால, உங்களால் வந்து மற்றவர்களுக்கு அதிகபட்சமான நன்மைகள் இருந்துக்கிட்டு இருக்கும். எதிரியாகவே இருந்தால் கூட அவர்களுக்கு கூட உங்கள் மூலமாக ஏதாவது ஒரு வகையில் சிறு நன்மை கிடைச்சே தீரும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்படியெல்லாம் சிறப்பு வாய்ந்த உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மற்றவர்களால் மறைமுக எதிர்ப்பு அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். என்னதான் எதிர்ப்பு இருந்தால் கூட அந்த மறைமுக எதிர்ப்புகள் அத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா அடியோடு தவிடுபொடியாகி எல்லா வகையிலும் எல்லாவற்றிலும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலும் முன்னேற்றம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் வந்து முழுமையாக சந்திக்க முடியும். அமைதியான வகையில் உறுதியான வகையில் ஆடம்பரம் இல்லாமல் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதி உங்களுக்கு அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். இருந்தாலும் என்னதான் நல்லவராக இருந்தாலும் நல்லவர்களுக்கு காலம் இல்லையா? நல்லவங்களுக்கு வந்து பண்ணக்கூடிய பிரார்த்தனைகளுக்கு வந்து கடவுளுடைய அருள், அதாவது கடவுள் அனுகிரகம் கிடைக்காதா அப்படின்னு ஏக்கப்படுற அளவுக்கு உங்களுடைய மனசில் வந்து தூக்கம் இல்லாமல் ஏக்கப்படக்கூடிய அளவுக்கு ஒரு சில சூழ்நிலைகள் அமைஞ்சுக்கிட்டு இருக்கும். அதற்கெல்லாம் கவலைப்படாமல் நீங்கள் எந்த நேரமும் உங்களுடைய விஷயத்தில் உறுதியாக இருக்கிறதுங்கிறத விட உழைப்போடு இருந்துக்கிட்டு இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது, அதாவது இந்த உலகத்தில் ஜனனமான தனுசு ராசியை சேர்ந்த யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு நன்மை அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் உறுதியாக கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் உண்மையோடு நம்பலாம். அப்படி இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில், தனுசு ராசியை சேர்ந்த பெரும்பாலான பாக்கியவான்கள் தன்னுடைய உறவு முறைகளில் வந்து திருமணம் பண்ணாமல் இருப்பது சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும். தனுசு ராசியை சேர்ந்த நிறைய நண்பர்களுக்கு, தனுசு ராசியை சேர்ந்த அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் எண் வந்து உங்களுக்கு நன்மை தரக்கூடிய அமைப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும். மூன்றாம் எண்ணில் பிறந்தவங்க, 30 தேதியில் பிறந்தவங்க, 21 தேதியில் பிறந்தவர்கள் மூலமாக நன்மைகள் அதிகமாக கிடைச்சிக்கிட்டு இருக்கும். அதுவே 12 தேதியில் பிறந்தவர்கள் மூலமாக வந்து எண் 3 இருந்தால் கூட அவங்க மூலமாக நன்மையும் தீமையும் சம அளவில் இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. பொதுவாகவே 3 தேதியில் பிறந்த நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 9 தேதியில் பிறந்தவர்களிடம் வந்து கவனமாக இருந்துக்கிட்டு இருக்கணும். முக்கியமாக வந்து 28 தேதியில் பிறந்தவங்க வந்து எப்படி இருந்தாலும் எதிரியாகக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய ராசிப்படி நீங்கள் கூட்டு சேர்ந்து தொழில் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கிராமப்புறத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, எலி வலையாக இருந்தாலும் தனி வலையாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்கள் தனித்து நின்னீங்க அப்படின்னா ஜெயிச்சு காட்ட முடியும் அப்படிங்கிற விஷயத்தை, அதாவது
தனிச்சு நின்று உழைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் ஜெயிச்சு நின்று சாதிக்கக்கூடிய அற்புதமான அமைப்பாக மாற்றி காட்டும் அப்படிங்கிற விஷயத்தை தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்கள் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். தனுசு ராசியின் தனித்துவத்தை ரொம்ப அழகாக விளக்கி சொன்னீங்க சார், மிக்க நன்றி. திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நம்பி விரக்தியில் உள்ளவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் பெயர் மாற்றம் செஞ்சும் நன்மை கிடைக்காதவங்க, மந்திரத்தை சொல்லியும் எந்திரத்தை நம்பியும் மாற்றமே கிடைக்காதவங்க, எண்கணிதத்தை நம்பி எழுத்து மாற்றம் செஞ்சும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பியும் வாசலை மாற்றியும் வளம் கிடைக்காதவங்க, ஹோமங்கள் செஞ்சும் யாகங்கள் செஞ்சும் யோகங்கள் கிடைக்காதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. என்னுடைய 30 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் நான் உணர்ந்த தத்துவத்தை பணிவோடும் துணிவோடும் பதிவு செய்து நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பாக்கியவான்களாகிய உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் பஞ்சபூத பாக்கியமும் கிடைப்பதோடு அனைத்து மத கடவுள்களின் ஆசீர்வாதத்தால் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதமும் அனுகிரகமும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி. ஆன்மீகம், ஜோதிடம், எண்கணிதம், அதிர்ஷ்ட ரத்தினம், வாஸ்து, திருமண பொருத்தம், பெயர் பொருத்தம் பார்த்து உங்களுடைய அதிர்ஷ்டத்தை தெரிந்து கொள்ள உங்க டிவி ஸ்கிரீன்ல பிளாஷ் ஆகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க, அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணுங்க, சார நேர்ல வந்து பாருங்க, அதிர்ஷ்டமான வாழ்க்கைய வாழுங்க. நேர்ல வர முடியாதவங்க இல்ல வெளியூர்ல இருக்கிறவங்க வெளிநாட்டுல இருக்கிறவங்க கவலையே பட வேண்டாங்க, உங்களுக்காகவே பிரத்யேக போன் அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கு. மீண்டும் மருத்த ராஜயோகம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம். ராஜயோகம்